அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இரு தொகுதிகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய முதல் தொகுதி அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்லாமியர்கள், கடல் மீனவர்கள் அதிகம் உள்ள ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா இந்திய காங்கிரஸ் கட்சி 2 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 6 முறையும், தாயக மறுமலர்ச்சி கழகம் 1 முறையும், எம்ஜிஆர் அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1977, அப்புறம் 80, 84, 89 4 முறையும் அதிமுக சார்பில் திரு எஸ் திருநாவுக்கரசு அவர்களும், 1991 தாயகம் மறுமலர்ச்சி கழகம் கட்சியில் அதே திரு திருநாவுக்கரசு அவர்களும், 96 எம்ஜிஆர் அதிமுக சார்பில் திருநாவுக்கரசு அவர்களும், ஏன்னா ஏறக்குறைய 6 தடவை ஒரே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அறந்தாங்கி அரசர் என்கிற அந்த பெயருக்கு சொந்தக்காரராக விளங்கியவர். தமிழகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், 6 தடவை ஒரு இடத்துல எம்எல்ஏ இருந்தார்னா அது திருநாவுக்கரசு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த ஊரில் ஒரு சொந்த செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதியில் மக்களால் போற்றக்கூடிய, அதுவும் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் அமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஸோ இந்த தேர்தலில் யாரெல்லாம் களங்காண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு எஸ்டி ராமச்சந்திரன், அதிமுக சார்பாக ராஜநாயகம், அமமுக சார்பாக திரு சிவசண்முகம், தவித் ஜமாத் சார்பாக ஷேக் முகமது, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஹுமாயூன் கபீர் அப்படின்னு இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. அது போக சில சுயேட்சைகளும் கலையிறங்குறாங்க. இதில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு திருநாவுக்கரசரோட பையன், மகன். கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிட்டார், மிக சொற்பமான ஒரு 1.5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த திரு ரத்ன சபாபதியிடம் தோற்று போனார் தனது கன்னி தேர்தலில். அப்போ வந்து அவர் ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்லலாம், இப்போவும் அவர் சின்ன வயசு தான், பட் இருந்தாலும் ஒரு மெச்சூர்டாக இருக்கார். ப்ளஸ் அப்போ இருந்த அளவு வேற, இப்போ இருக்கிற அளவு வேற. ஸோ இது ஒரு இது. ரெண்டாவது, அதிமுகவில் நான் சொன்ன மாதிரி ரத்ன சபாபதி தான் போன தடவை எம்எல்ஏ வந்தார், அவருக்கு இந்த தடவை சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதிருப்தியால் அவர் வந்து தனியாக போய் எல்லாமோ அந்த கட்சி பொறுப்புகள்லாம் விலகி இருந்தார். அது வந்து அதிமுக சைடுக்கு ஒரு சின்ன ஒரு செட்பேக்னு சொல்லணும். அமமுக இங்கே அருமையான சில ஓட்டுகளை பிரிக்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு 8-10% ஓட்டுகள் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அந்த இஸ்லாமியராக இருக்க தவித் ஜமாத்து ப்ளஸ் நாம் தமிழர் ரெண்டு பேருமே வந்து இந்த அந்த சொன்ன மாதிரி அந்த கடக்க ஓரத்தில் உள்ள இஸ்லாமிய ஓட்டுகளை கொஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஓவராலாக எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சொந்த செல்வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அப்பா காலத்துலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜோ எதுவுமே இல்லாமல் ஒரு 3 வருஷமாக அறந்தாங்கி அப்படின்னாலே அவங்க ஞாபகம் வர்ற அளவுக்கு ஒரு சொந்த செல்வாக்குள்ள ஒரு இதாக இருக்கிறதுனால, ரெண்டாவது ஏற்கனவே களம் கண்டிருக்கிறதுனால ஒரு அனுபவம் இருக்குது, மூணாவது ஒரு நல்ல ஒரு அலை இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு திருநாவுக்கரசு அவர்கள் திருச்சியோட எம்பியாக இருக்கிறதுலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஸோ அந்த அலை இன்னும் அப்படி இருக்குது, இன்னொரு காரணம். அதனால் அறந்தாங்கி இளவரசரான திரு எஸ்டி ராமச்சந்திரனுக்கு என்பது நமது கணிப்பு.